அனைவருக்கும் வணக்கம். ஒரு ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு முழுமையாக ஒரு கதையை படித்த ஒரு உணர்வு தான் எனக்கு இந்த கதையை இந்த தொகுப்பு படித்த உடனே இருந்தது. ஏன்னா இடையில வந்து சில கதைகள்லாம் நம்ம படிச்சிருப்போம், அது வந்து நம்ம மனசுக்கு ரொம்பவே நெருக்கமாக, அதனுடைய எழுதுகிற அந்த பாணியில் எழுத்து நடை அப்படிங்கிறது எப்பவுமே நமக்குள்ளே ஒரு இணக்கத்தை கொண்டு வர மாதிரி இருக்கும். சில இதுலலாம் வந்து நமக்கு அது கிடைக்காது. ஆனால் அது மாதிரி வந்து நான் இப்போ ரீசெண்டாக இது பண்ணதில் இந்த கதை வந்து ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு அணக்கமான ஒரு கதை ஒரு தொகுப்பு அப்படின்னு நான் சொல்லணும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை நான் படிக்கும்போது இது எல்லாமே தாண்டி எனக்குள்ள இந்த கதையோட நான் எங்கே பொருத்திக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இடங்களை என்னால் பொருத்திக்க முடியல. ஏன்னா முழுக்க முழுக்க கதையை முழுக்கவே வந்து ஒரு ஆண்களினுடைய ஒரு உலகத்திற்குள்ளே நான் வந்து போயிட்டு வந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் இருந்தது. ஏன்னா இப்போ ஒரு சிறுகதை தொகுப்பு அப்படின்னு நம்ம எடுத்துகிற எல்லா சிறுகதையில் வந்து ஒரு பெண்ணை பற்றினா இல்லை அவர்களுடைய மற்ற விஷயங்களை பற்றினா ஒரு சிலது இருக்கும். அது நம்மளால் ஈஸியாக நம்மளால் இந்த ஒரு கதாபாத்திரத்தோட பொறுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் எங்கேயாச்சும் நான் வந்து ஒரு கதையை சொல்ல போனேன், ஒரு கதையில் இருந்தது. அப்புறம் சில இடங்களில் மட்டும்தான் வந்து ஒரு பெண் கதாபாத்திரத்தோட ஒரு உணர்வை வந்து நமக்குள்ளே கொண்டு வர மாதிரியான ஒரு உணர்வு இருந்தது. ஸோ அந்த வகையில் வந்து ஒரு இதிலிருந்து ஒரு தாண்டி ஒரு ஆண்களினுடைய உலகம், அவர்களுடைய ஒரு பேச்சு, அவர்களுடைய ஒரு பார்க்காத, ஐ மீன் நாங்கள் இதுவரைக்கும் நான் இதுவை பண்ணாத ஒரு உலகத்தை வந்து இது மூலமாக தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு வந்து இருந்தது. ஸோ வெங்கடன் அவர்களுடைய அந்த கவிதைகள் வந்து சிலது மட்டும் தான் நான் எஃபியில் சிலதெல்லாம் படித்து இது இருந்தது. ஸோ அவரோட நான் ஒரு கதையிலிருந்து தான் இந்த கதையை பற்றி நான் இந்த தொகுப்பை நான் பேசணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த கவிதை நிறைய பேர் வந்து எல்லாருக்குமே படித்த ஒரு கவிதையாக இருக்கும், குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு கவிதை. ஏன் இந்த கவிதை அப்படின்னு சொன்னால் இந்த கவிதையை நீங்கள் படிக்கும்போது இந்த தொகுப்பினுடைய ஒரு மொத்த சாரம்சமும் உங்களால் உணர்ந்துக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். குறையொன்றும் இல்லை, வழக்கம் போல் இம்முறையும் வானம் பொய்த்திருக்கும். இருக்கும் தண்ணிக்கு வெச்சுள்ள கத்திரியில் இலை சுருட்டு விழுந்திருக்கும். நிலவள வங்கியின் நகையியல் அறிவிப்பு தபால் கார்டில் வந்து சேரும். காது குத்தும் பிள்ளைக்கு தோடு போட வேண்டுமென இளைய தங்கை சொல்லி போவாள். முகம் கண்ட மறுகணமே அம்மாவென குரல் எழுப்பும் காளைகளை விற்றுவிட்டு ஊர் திரும்புவாய். நீ விரும்பிய பெண் தான் விரும்பும் புருஷனுடன் பஸ் ஸ்டாண்டில் எதிர்படுவாள். திரும்பி நிற்கும் உன்னிடத்தே வலிய வந்து உரையாடி சௌக்கியமா என கேட்பாள். நல்ல சௌக்கியம் என்று சொல். இந்த கவிதை இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு கதைகளும் சொல்ல போனால் ஒரு திருப்பூர், அந்த திருப்பூர் சார்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மக்களுடைய ஒரு வாழ்வியல சொல்லக்கூடிய கதைகள் தான் இருந்தது. எனக்கு திருப்பூர் அப்படிங்கிறது ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஊர் பரிச்சயம் அதிகமாக இல்லாமல் இருக்கும். ஸோ எனக்கு இதில் இருந்து ஒரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பனியன் தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய ஒரு மக்கள் அவங்களுடைய ஒரு வாழ்வியலை வந்து இவர் ஏன்னா எழுத்தாளரும் அந்த இடத்துல அவ்வளோ ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் அவர் வந்து அந்த வேலை செஞ்சிருக்காரு அப்படிங்கும்போது அங்கே வந்து நிறைய அனுபவங்கள் வந்து இருக்கு. ஸோ அவரோட இதில் நீங்கள் பார்க்கும்போது அவருக்கு நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட எல்லாமே வந்து அவரோட வாழ்க்கையில் அவர் கடந்து போன ஒரு மனிதர்கள் அவர் கடந்து போன சம்பவங்களுடைய ஒரு கோர்வையாக தான் இந்த இது பார்க்குறேன். ஸோ இது முழுக்க நீங்கள் அதிகமாக தென்படுகிற ஒரு முதல் நான் வந்து நிறைய எல்லா கதைகளும் சில கதைகள் எல்லாம் வந்து நம்மளால் இது இப்படி இருக்குமா இல்லை இப்படி தான் வந்து இதுக்கான முடிவு வருமா அப்படின்னு நம்ம யூகிக்க முடியாத அளவு சில கதைகள் இருக்குது. இல்லை ஒருவேளை என்னால் புரிஞ்சிக்க முடியாத சில இடங்களும் இருக்குது. ஸோ அதை தாண்டி சில கதைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் குறிப்பாக ஒரு மூன்று கதைகள் வந்து நான் சொல்லணும். ஸோ முதல் கதை குடிகிணறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை இருக்கும். அந்த சிறுகதை வந்து அப்புச்சி அதாவது தாத்தா அவங்கள பற்றின ஒரு கதை. அந்த கதையை படிக்கும்போது ஒரு டிப்பிக்கலாக நம்ம வந்து ஒரு கிளாசிக் தோரணையில் சிலதுக்கு நம்ம படிப்போம் இல்லையா, ஒரு 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 கதையை படிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு தான் எனக்கு அந்த கதை இருந்தது. ஸோ இந்த சூழலை வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு இறப்பு நடக்குது அப்படின்னா அந்த இறப்பை வந்து ஒரு கொண்டாடுகிற ஒரு மனநிலையோடு அந்த கதையை வந்து இருக்குது. ஏன்னா ஒரு வயசானவர்கள் ஒரு தாத்தா இறக்குறாரு அப்படின்போது அந்த மனநிலை வந்து ஒரு துக்ககரகம் ஒரு துக்கமான ஒரு விஷயமாக இல்லாமல் ஒரு எப்போ போய் சேருவாங்க இல்லை ஓகே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணைக்குள்ளாக தான் வந்து நிறைய படங்கள் நமக்கும் ஞாபகம் இல்லை எப்போ போய் தாத்தா சேருவார் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தோடு தான் இதில் இருந்தது. அதில் நீ கதைகளில் ஒருத்தர் அதை விவரிக்கும் போது என்னென்னா தாத்தாவை செஞ்ச அவர் எப்படியெல்லாம் இருந்தார், எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்காரு, ஒரு தனியாக இருந்து ஒரு
கிட்டத்தட்ட ஒரு 6 குழந்தைகளை வந்து அவர் வளர்த்துருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு கதைகள் சொல்லும் போது நம்ம தாத்தாக்கு பின்னாடி அவரோட வாழ்க்கையினுடைய அந்த ஒரு வழிகளை அவர் வார்த்தை அவர் வாழ்ந்திருக்கிற ஒரு விஷயத்தை நம்மால் உணர்ந்துக்க முடியதா இருந்தது. ஆனால் அதில் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் வரைக்கும் தாத்தா கூட தாவனுடைய மகன் வந்து இல்லை ஒரு ஒரு இடம் ஒன்று வரும் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஒரு பையன் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ரொம்ப பஞ்சக்காலம் வரும். அந்த டைம் எல்லாருமே வந்து விவசாய நிலத்தை விட்டுட்டு திருப்பூருக்கு பனியன் கம்பெனிக்கு அப்போல்லாம் வந்து எல்லாருமே போவாங்க. அப்படி போகும்போது அந்த அவர் மட்டும் அப்பிச்சு மட்டும் போகவே மாட்டார். ஏன்னா அவர் இருந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த ஆடுகள் அங்கே இருக்கிற அவங்களோட அந்த கால்நடைகளுக்கு வந்து அங்கே வந்து அந்த கள்ளி வந்து தட்டி போட்டு பச்சை தட்டி போட்டு அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு இது இருக்கும். அப்போ வந்து தாத்தா கையெல்லாம் காய்ச்சிருக்கு ரத்தம் கட்டிக்கும் அதெல்லாம் வச்சு ஒத்தடம் கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டுலாம் இருக்கும்போது அந்த ஒரு சூழ்நிலையில் அவருக்கு வந்து பாம்பு கடிச்சிடும். ஸோ பாம்பு கடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அவங்களோட ஒரு சின்ன பையன் அவங்க வந்து ரொம்ப வேண்டுவான் அது ரொம்ப என்னோட அப்பாவுக்கு வந்து சரியாகணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வேணுவான். அது வந்து அந்த வேண்டுதல் வந்து கிட்டத்தட்ட அவன் ஒரு கல்லூரி முடிச்சு திருப்பூருக்கெல்லாம் அந்த வேலைக்கு போகிற வரைக்கும் தொடர்ந்து இருந்தது அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு வீட்டில் வந்து பொம்பளை பிள்ளைங்க வந்து அந்த அளவுக்கு அழலை. ஆனால் அவன் வந்து அந்த அளவுக்கு அழுந்தான் அப்படிங்கிற ஒரு இது. ஆனால் அது கடைசியில் நீங்கள் பார்க்கும்போது அவங்க வந்து ஒருத்தன் கேட்பாங்க அப்புறம் என்ன அப்படின்னு ஒன்றும் இல்லை இப்போ தாத்தா அவர் இறந்ததுக்கு அப்புறம் பால் ஊற்றுறது மட்டும்தான் பாக்கி அப்படிங்கிற அளவுக்கு வந்து அப்படி இருந்த ஒரு விஷயம் வந்து இப்படி மாறுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் அந்த கடைசி வரைக்கும் யாருன்னா அந்த நரேட்டர் தான் வந்து அந்த தாத்தாவினுடைய ஒரு ஒரு விஷயங்களாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யோசித்து அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு இதுலேயே வந்து கனெக்ட் பண்ணிக்கும் போது திரும்பவும் எனக்கு அந்த சிறுசை தான் வந்து ஞாபகமாக இருந்தது. ஏன்னா ஒரு டைம் அந்த பாட்டியக்கூடிய சொல்லும்போது அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்லும்போது நமக்கு அந்த ஒரு உணர்வு நமக்கு வந்துட்டே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இதில் ஒரு ஆணா ஒரு அப்பச்சினுடைய அவரோட வாழ்க்கை ஒரு டைம் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு இதில் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. அதிலும் இன்னும் என்னென்னா சில நம்மளோட தாத்தா பாட்டிகள் வந்து சில பேர் நம்ம என்னதான் நம்ம ஒரு நம்ம நமக்கு நம்ம படித்து நம்ம ஒரு சிட்டிக்குள்ளே வந்து இருந்தாங்க இருந்தாலுமே அந்த பழைய ஊர் நம்ம இன்னும் பாட்டியோ இல்லை தாத்தாவோ கூப்பிட்டா கண்டிப்பாக வர மாட்டாங்க. ஏன்னா இதுதான் என்னோடய இடம் இதுதான் என்னோடய இது அப்படிங்கிற மாதிரி இன்னும் நானும் என்னோடய பாட்டியை இது கூப்பிட்டாலும் பாட்டிக்கு வந்து அவங்களுக்கான ஒரு ஒரு சுதந்திரமான ஒரு வெளி அப்படிங்கிறது அவங்க இருந்த அவங்க உழன்ற அந்த ஒரு இடத்த விட்டு அவங்களுக்கு வரத்துக்கு எப்பவுமே மனசு வராது. ஸோ கிட்டத்தட்ட அப்பூச்சி அந்த மாதிரி தான் இருக்கு. அவங்களோட பிள்ளைகள் எல்லாமே படிக்க எல்லாமே வந்து வேலைக்கு போறாங்க நிலத்தையும் வித்துட்டு அவங்க திருப்பூர் போயிட்டு எல்லாத்தையுமே இது பண்றாங்க. ஆனாலும் அவருக்கு வந்து அவர் வராம அந்த இடத்துல இருக்காரு. அதுல வந்து அதுல ஒரு விஷயம் அவர் சொல்லுவார் என்ன அப்படின்னா உனக்கு ஒன்று தெரியுமா கோபி அப்படின்னு கேட்கும்போது மனுஷன் வந்து அப்பா அம்மா அண்ணா தங்கச்சி இவங்க எல்லாரையும் வந்து பெருக்கிட்டே இருக்கிறான் அது ஏன் தெரியுமா அப்படின்னும்போது தான் ஒரு அனாதை அப்படிங்கிற உண்மையை உணரதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. அது கடைசி வரைக்கும் பார்க்கும்போது ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு பாட்டியோ இல்லை ஒரு தாத்தாவோ அப்படிங்கும்போது அவங்களுக்கான ஒரு தனிமையை அவங்க அனுபவிச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு அவங்க போகிற அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து ஒரு இந்த இடத்துல வந்தது. ஸோ அந்த ஒரு கதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஒரு கதை ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஒரு இடத்துல நான் சொன்னேன் ஒரு கதை ஒரு பெண்களுடைய இதுவாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்னா ஒரு ஒரு குழந்தை பிறக்கிற அந்த ஒரு டெஸ்ட் டியூப் இதில் வந்து பிறக்க வைக்கிற ஒரு ஒரு விஷயத்தை வந்து அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய அவங்க ஒரு குடும்பத்திற்கான ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது அந்த குழந்தை பேர் அந்த குழந்தை கிடைக்காத ஒரு அந்த சூழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விவரிக்கிற மாதிரியான அந்த ஒரு கதை வந்து இருக்கும். ஸோ இது அதை தாண்டி எனக்கு இன்னும் பிடித்த ஒரு கதை அப்படி என்னன்னா ஈஷா உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும். அது வந்து என்னன்னா எனக்கு படிச்ச இது கதைகளோட இந்த கதை இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சமா இருந்தது. ஸோ இதுல வந்து அவர் முன்னாடி அவரை பத்தின குறிப்புல சொல்லும்போது அவர் வந்து இந்த ஜோதிடம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவருக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது கிட்டத்தட்ட அதுல எல்லாத்தையுமே அவர் வந்து சொல்லியிருக்காரு. எந்த ஷேப் வந்தால் அது வந்து எப்படி நம்ம அணுகணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயம் அந்த டீட்டெயிலுங்கள்லாம் எல்லாமே கொடுத்துட்டு அந்த கதாபாத்திரத்தை வந்து அதில் ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாட்டு கட்டுறதுக்கான மாட்டை இடத்த சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஏன்னா அந்த மாடு வந்து அது அதுக்கான அந்த கரு உருவாகுது ஆனால் அது இல்லாமல் போகுது அப்படிங்கிறதுக்கான அதுக்கான பண்ணணும் சொல்லிகிட்டே கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இவர் நிறைய முறை அப்போ தான் வந்து அவர் ஒரு அப்கமிங் ஒரு ஜோதிடராக இருப்பார். ஏன்னா பெரிய பெரிய அதிகாரிகள் பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ்லாம் வந்து அவர்கிட்ட கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழலாக இவங்களுக்கெல்லாம் பண்ணணுமா அப்படிங்க ஒரு டைம் அவர் தவிர்த்துட்டே இருப்பார். ஸோ அப்படி தவிர்த்துட்டே இருக்கும்போது வந்து ஒரு கட்டத்தில் சரி நம்ம கூடவே இருந்தவர் தானே எல்லாம் பண்ணவர் தானே சொல்லிட்டு அப்புறமா போயிட்டு பண்ணுவாங்க. அது
எல்லாத்தையும் சொல்லுவார். அதில் இந்த இடத்துல தொடை மாதிரி இருக்கிறதுனால இந்த இடத்துல வீடு அவங்களோட அண்ணன் அந்த வந்த கேட்க வந்தவரோட ஒய்ஃப் அவங்களோட ஃபேமிலிக்கெலாம் இவர் ஜாதகம் பார்த்துருப்பாரு. ஸோ அந்த இதெல்லாம் வந்து அதில் சொல்லியிருப்பார். ஸோ அப்போ தான் அவருக்கு தெரிய வரும் அவங்கள ஒய்ஃபோட அவங்க அந்த சொன்னவரோட ஒய்ஃப் அவங்களோட ஃபேமிலி வந்து ஒரு வெல் டு டூ ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10 ஏக்கர் கிட்ட நிலம் இருக்கும், கிட்டத்தட்ட 1 ஏக்கரை விற்றாலே கோடிக்கணக்கில் விலை போகிற இடமா இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து அவங்க வந்து இவர் ஜோதிடர் இவர் வந்து பார்க்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து அப்படியே எல்லாத்தையும் அப்போ தான் நேரம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொட்டுவாங்க. ஏன்னா அவ்வளோ இடம் இருக்குது இந்த இடத்துல வந்து இந்த ஒரு குட்டி இடத்துல வந்து எல்லாம் வந்து இருக்காங்க, பிள்ளைங்கெல்லாம் கல்யாணம் ஆகி போயிட்டு அவங்க பேர பிள்ளைகள்லாம் விளையாட வைக்கிற இடம் மாதிரியா அது இடம் இருக்குது. ஸோ எப்போ வந்து பாம்பு கடிக்கும் எப்போ வந்து இது கடிக்கும்னு எனக்கு தெரியாத ஒரு இதுலேயே வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான ஒரு ஆதங்கத்தை அந்த இடத்துல சொல்லிகிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் ஆனால் அவங்களோட ஹஸ்பண்ட் அந்த இடத்துல வந்து போகணும் இல்லை அந்த இடத்த வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்காது. அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது இவருக்கு என்ன ஆகுனாக்கா இவங்க காசும் தர மாட்டாங்க, அப்புறம் ஏன் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்கும். அப்புறம் இது கேட்டதுக்கப்புறம் ஆனால் ஒரு ஆச்சரியமும் அவருக்கு வந்து வந்துடும். அப்புறம் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக அவங்க வந்து குடிக்கிறதுக்கு போவாங்க. அந்த இடத்துல போகும்போது அப்போ தான் வந்து அவர் சொல்வார், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் சார், நீங்கள் வந்து உங்களுக்கு என்னோடய ஒய்ஃப் சொல்கிற மாதிரி அந்த இடம் வந்து அவர் சொன்ன மாதிரி அது தினமும் ஒரு வாயை பிளந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் விழுங்கிட்டு போகிற மாதிரியான ஒரு இடமா அந்த மண் உங்களுக்கு தெரியலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது நான் அந்த மண் அல்ல அந்த இடம் அந்த ஒரு அமைப்பு வந்து என்னோடய அம்மாவோட மடி மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது எப்போவுமே நான் திரும்பி போயிட்டு நான் எப்போயுமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் எனக்கு அந்த மண் தெரியுது. ஸோ அதனால் அவங்களோட நிலத்தை நான் ஏன் விற்கணும், அது வந்து எனக்கானது கிடையாது. ஏன்னா நான் வந்து அப்படியான ஒரு வெல் டு டூ ஃபேமிலி இருந்து வந்த ஒரு மனுஷன் கிடையாது, அது அவங்களுடைய இது. அவர் கண்ணு முன்னாடி எதுக்காக நான் அவரோட நிலத்தை விற்கணும், அவங்களோட தம்பிகள் வந்து குழந்தைங்களா இருக்காங்க அவங்க இருக்க வரைக்கும் செஞ்சுட்டு போகட்டும், இல்லை என்னோட பிள்ளைங்களும் வளர்ந்து செஞ்சுட்டு போகட்டும், என் இருக்க வரைக்கும் நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அந்த ஒரு இடம் இருக்குல்ல, அந்த ஒரு இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடமா இருந்தது. அதே மாதிரி இன்னும் நிறைய ஒரு ஒரு இடத்துங்களையும் நீங்கள் பார்க்கும்போதுனா கல்யாணம் ஆகாமல் ஒரு முதிர் வயதில் பெண் தேடுகிற ஒரு ஒரு ஆண்களினுடைய அந்த ஒரு போராட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எல்லா இடத்துலையும் நிறைய வந்துட்டே இருந்த மாதிரி இருந்தது. அது அது என்னால் ஒரு ஒரு இடத்துல நம்மளால் உணர முடியும். ஏன்னா அதில் குறிப்பாக ஒரு இரண்டாவது கதை ஒன்று ஜரிகைன்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும். ஸோ அந்த கதை முழுக்கவே அப்படி தான் இருக்கும். அவனோட எல்லாமே வந்து சரி இப்படியா ஏதோ ஒரு வகையில் கன்வின்ஸ் ஆகி சரி போட்டோம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது கூட அதுக்கும் ஒரு இது வரும், அது கடைசியில் வராது அந்த மாதிரியெல்லாம் ஒரு இதில் வரும். ஸோ த்ரூ அவுட் இந்த இதுக்கு ஒரு ஒரு கதைகளையும் நீங்கள் பார்க்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை நம்மால் பார்க்க முடியும். அவங்களோட அந்த ஒரு ஆகாத அந்த ஒரு ஒரு உரல ஏக்கம் அப்படிங்கிற மாதிரி, இல்லை ஒருவேளை வயதாகி யார் மூலமாகவோ சரி வேறு வழியே இல்லை அப்படி அப்படி திருமணமாகி வந்த ஒரு ஒரு உறவு அப்படிங்கிற மாதிரியும் இதில் வந்து முழுக்கவே இருக்கும். அதிலும் என்னென்னா எனக்கு இன்னும் இதில் ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னென்னா ஒரு அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா. இப்போ வந்து அவங்க ஒரு விவசாய குடும்பத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்து அதிலிருந்து பண்ண முடியாமல் நகரத்துக்கு போயிட்டு புலம் அங்கே போயிட்டு வாழ்கிற ஒரு மக்களுடைய ஒரு சூழல், இல்லை எப்படி அங்கே போகிறதுக்கான ஒரு நிர்பந்திக்கிற ஒரு சூழல் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்பவே அழகாக அவர் வந்து சொல்லியிருப்பார். அதில் இரண்டாவது ஒரு கதை ஒன்று இருக்கும், கடன் மீண்டார் நெஞ்சம் சொல்லிட்டு அந்த கதை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சமா இருந்தது. ஏன்னா அது முழுக்க முழுக்க ஒரு விவசாயம் வந்து ஒரு அவங்க அவளோட அப்பா வந்து கடைசி வரைக்கும் நான் கடன்வே வாங்காமல் ஒரு வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு இருப்பார். ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் இவன் வந்து தன்னோட நிலத்தில் வந்து ஒரு குடிகிணறு வைக்கணும், ஒரு கிணறு ஒன்று தோண்டணும், அதை வச்சு நிலம் செய்யணும், விவசாயம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்காகவே அவன் வந்து திருப்பூர் போவான், வேலையெல்லாம் செய்வான், அதுக்கான எல்லாமே பண்ணுவான். சில நேரங்களில் வந்து நிலத்தையும் விற்றுட்டு அதுக்கான சில இடங்களில் விற்றுட்டு அதை வச்சுன்னு சில விஷயங்களும் பண்ண வைப்பான். ஸோ கடைசியில் என்ன ஆகுனா அவன் செய்கிற ஒரு ஒரு இடத்துலையுமே வந்து அவனுக்கான கடன் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப கடனாக அவன் வங்கியில் வந்து கடன் எடுப்பான், அந்த கடன் வந்து கடைசி வரைக்கும் வந்து அவங்கள எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிற அளவுக்கான ஒரு சூழலில் வந்து வந்து நிற்கும். அவங்களோட அக்கா கடைசி நேரத்தில் அவங்களோட அக்கா அவங்களோட கழுத்தில் போட்டிருக்கிற அந்த தங்க சங்கிலி எடுத்து கொடுத்துருடா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அந்த இடத்துல அவனோட கத்துற அந்த பெரு ஓலம் அப்படிங்கிறது அந்த வங்கிக்கு வந்தவங்களை அந்த அதிகாரிகளையே வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படிங்கிற இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து அவனோட முழுமையான ஒரு ஒரு ஆசை அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல அப்படியே டோட்டலாக வந்து போயிடுது. ஏன்னா அந்த இடத்துல எல்லாருமே வந்து ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு சூழல் இருக்கும்போது இவன் வந்து அவதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா கடன். இன்னும் அதில் என்னென்ன சொல்லுவாங்கன்னா நிலம் நீ வாங்கிட்டு முதல்ல போட்ட முதல் விஷயம் வந்து ஒரு தானியம் போடணும், ஒரு ஏதோ ஒரு தானியம் போடணும், அது வந்து சாங்கியம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் மற்றவங்களாம் வெங்காயம் போட்டு அதுக்கான அறுவடை அதற்கான நிறைய காசு பார்த்துருப்பாங்க, ஆனால் இவன் அது போட்டு அதனால் பார்க்க முடியாது.
ஸோ அந்த இடங்கள்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற அந்த அந்த இடம்லாம் சொல்லும்போது அது ரொம்ப இதுவாகுது. ஸோ கடைசியில் என்ன ஆகுனா அவன் வந்து நிலத்தையும் விற்றுடுவான், எல்லாத்தையுமே விற்றுட்டு மொத்தமாக விற்றுட்டு அந்த காசை வச்சு திருப்பூர் போவாங்க. அங்கே அவங்களோட அம்மா சின்ன சின்ன அந்த பனியன்லேருந்து அந்த நூல் எடுக்கிறது, பஞ்சு இது பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அவனுக்கான ஒரு 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 வாழ்க்கையை அவன் வாழ்ந்து ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கைன்னு சொல்ல ஒரு அவங்க தேவைக்கேற்ப ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அப்புறம் என்ன ஆகுனா அந்த இடத்துல இன்னொரு ஒரு ட்விஸ்ட்டும் வரும். என்னன்னா அப்போ அவனுக்கு பெண் தேடும் போது என்ன ஆகுனாக்கா எல்லாமே ஓகே, கடன் இல்லை, எல்லாம் அவனுக்கான ஒரு வேலை இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் நிலம் இல்லை, நிலம் இல்லைன்னு எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து அவனுக்கு அந்த ஒரு இடம் வந்து இதுவாக இருந்தது, எல்லாமே இப்படியெல்லாம் ஒரு கஷ்டப்பட்டவன் போயும் கடைசியில் இதுவும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ முழுக்க முழுக்க எல்லாமே வந்து ஒரு ஒரு கதையிலையும் நீங்கள் அதை பார்க்க முடியும். சில இடங்களில் அவங்க வாழ்க்கை எப்படி தடம் மாறுது, இல்லை இப்படி இருந்த ஒருத்தங்களுடைய வாழ்க்கையை திருப்பூர் போயோ இல்லை அந்த தொழிற்சாலைகளுக்குள்ள போயோ எப்படி மாறுது அப்படிங்கிறது. அப்புறம் தறி ஓட்டுறதை பற்றி அவர் சொல்லியிருப்பார். அப்போ தறியில் இருக்க அந்தல செஞ்சு அது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலையாக இருக்கும்போது அதுலேருந்து அவன் ஒரு டைம் போயிட்டு அந்த பனியன் கம்பெனியில் அந்த ஒரு வேலையை அவன் அந்த ருசியை பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு வர்றதுக்கு மறுக்கிறது அந்த ஒரு விஷயங்கள். அப்புறம் அவனோட முழுமையான அவனோட ஒரு தன்மையை எப்படி ஒரு மாற்றம் கொள்ளுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் வந்து சொல்லியிருப்போம். அதே போல் ஒரு ஒருத்தவங்களோட வாழ்க்கை அந்தந்த அதுக்குண்டான ஒரு வழிகள் சொல்ல போனால் அது வந்து ஒரு மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பெரும்பான்மையான நீங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கான அந்த ஒரு ஒரு வழிகளும் இல்லை அவங்களோட ஒரு நினைக்கிற ஒரு வாழ்க்கையை வாழாமல் ஒரு வேற ஒரு வாழ்க்கையை அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க நிர்பந்தித்து அதை எடுத்துக்கொள்கிற மாதிரியான ஒரு ஒரு வாழ்வியலை முழுக்க முழுக்க அதை சொல்லியிருப்பார். ஸோ அது முழுக்கமே வந்து நீங்கள் படிக்கும்போது அப்படியான ஒரு எண்ணமாக தான் இருந்தது, ஒரு நிறைவான ஒரு வேறு ஒரு ஒரு வாழ்க்கை, வேறு ஒரு மக்களினுடைய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு இதுதான் எனக்கு முழுமையாக இருந்தது. ஸோ அந்த வகையில் இந்த கதை வந்து நிச்சயமாக படிக்க வேண்டிய ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் எனக்கு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் அதில் வந்து நம்ம சாங்கியம் ஒரு பக்கம் வந்து சரியாக தவறாக போகிறது அப்படின்ற ஒரு பக்கமும் இருந்தாலும் அதை வந்து நியாயப்படுத்துகிற மாதிரியும் சில இடங்களும் வந்து அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் அதில் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு விஷயமாக இந்த மொத்த தொகுப்புமே வந்து ஒரு படித்த ஒரு வாழ்க்கையை ஒரு அந்த ஒரு வாழ்க்கையை ஒரு ஒரு முறை தரிசிக்கக்கூடிய ஒரு விஷயமா அது அமைஞ்சது. ஸோ அது அந்த ஒரு இதில் இருந்தது. அந்த தொகுப்பு நிச்சயம் படிக்க வேண்டிய ஒரு தொகுப்பு அப்படின்னு வந்து சொல்லுவேன். நன்றி.